ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கம்பர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தோல் சீவிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காவை போட்டுருங்க, அப்போ தான் வெள்ளரிக்காய் வந்து நல்லா அரையும். இதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்துட்டு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுடுங்க. இப்போ இது கூடவே முளைக்கட்டின பிளாக் சென்னா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து முளைக்கட்டின பச்சை பயிரும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஊற வச்ச பச்சை பயிர் போட்டுக்கலாம், ஊற வச்ச சுண்டல் போட்டுக்கலாம், அப்புறம் அவல் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பில்லை, உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காயில் வந்து தண்ணி இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் வெங்காயம் போட்டு தேய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி, குருமா, சாம்பார் எதுவும்னா தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை நல்லா சிவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் ஆனியன் போடாமல் ஒரு தோசை நான் ஊற்றி காட்டுறேன். வீட்டில் மாவு அரைக்கலைன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், டக்குன்னு ரெடி ஆகிடும் மாவு உங்களுக்கு. அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.